உன்னை போல ஏமாற்றுபவள் யாருமே கிடையாது. அடி பாவி, என் வாழ்க்கையை அழித்ததும் இல்லாமல் மறுபடியும் எதற்காக வந்திருக்கின்றார்? என் இருவழிகளும் பறி போய்விட்டதே, இவன் உயிரோடு இருக்கின்றாரா இல்லை சேர்த்து மடிந்தாரா என்று பார்க்க வந்தாயடி பாவி. சொல்லால் சுட்டிருக்காதீர்கள் அத்தான், சொல்லால் சுட்டிருக்க வேண்டாம். நடந்து உன்னை எடுத்திருக்கின்றேன், கேளுங்கள் அத்தான். அத்தான், அன்று நான் தனிமையில் இருக்கும் பொழுது என் தாய் மாமா என்னிடம் ஓடோடி வந்தார். ஓடோடி வந்து என் தாய் மாமா உதவி என்று கேட்டார். என்ன உதவி என்று நான் கேட்டேன். நான் காதலித்த பெண்ணும் எனக்கு துரோகம் செய்துவிட்டு மற்றொரு ஆடவனை திருமணம் செய்து கொள்ளப் போகிறாள். அவளை மறக்க முடியவில்லை, அவளோடு சேர்ந்து வாழ வேண்டும். நான் வாழ வழி நீதான் செய்ய வேண்டும் என்று உதவி கேட்டார். தாய் மாமா தானே என்று நம்பி நானும் காதல் கடிதத்தை எழுதி கொடுத்தேன். காதல் கடிதத்தை எழுதி கொடுத்தேனா தவிர என் மீது தவறே கிடையாது. என் மீது உள்ள ஆசையால் அதே காதல் கடிதத்தை கொண்டு வந்து நாம் திருமணத்தை தந்து நிறுத்தி சூட்டி செய்து என் கருத்திலே தாலி கட்டிவிட்டார். தாலி மட்டும் தான் என் கருத்திலே தாய் மாமா கட்டினார். ஆனால் அவர் விரல் கூட என் மீது படவில்லை. இனிமேல் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உயிர் வாழ்வேன், இல்லை என்றால் உங்களுக்காக இப்பொழுதும் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று தெளிவதை எடுத்து என் தங்கச்சி ஒருவர் இறந்து விட்டார். இன்னொருவர் என்ன ஆனால் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. பொருள் கொண்டதே போது வந்தான். உன் தங்கை பொற்கொடியை சாகடித்ததும் கலா தான். எனது உங்கள் இரு பார்வைக்கு போனதற்கு காரணம் கலா. அது மட்டும் கிடையாது, உன் தங்கை தங்களை திருக்காலில் அடைத்து வைத்தால் அவளை நான் தான் மீட்டி அவள் தான் அனைத்து உண்மையும் எடுத்து வைத்தாள். அவள் மூலமாகத்தான் உங்களை தேடி வந்து செல்லலாம். பகைவர்கள் சூழ்ச்சி என்னவென்று தெரிந்துவிட்டது. பகைவர்களை பழி வாங்க வேண்டும். தன்னை காப்பாற்றிவிட்டேன், அவளை பின்தொடர்ந்து பார்க்கின்றேன். என்னென்ன சூழ்ச்சி செய்கிறான்? இத்தனை உண்மைகளை தெரிந்தது யார் என்று பார்த்தால் நீதான். உன்னை விட்டு வச்சிருக்கிறதா பெரிய பெரிய தப்பே. ஒன்னையும் தம் கேட்டு மக்கான இவரு போட்டாங்க. உன்னுடைய வழிக்கு நானும் நீங்க நீங்க தாலி கட்ட வேணும். ஏற்பாடு இப்போதே செய்யுங்க. கல்யாணம் எல்லாரும் வந்துருக்கு.